Suck. The greatness, the greatness of purity. Om Shanti. Tui mayen mahatvam. Tui matra terkana shakti. தூய்மையின் சக்தி என்பது அவ்வளவு மேன்மையானது உங்களுடைய தூய்மையான மனதின் மூலம் அதாவது உங்களுடைய தூய மனோபாவத்தின் மூலம் உங்களால் இயற்கையையும் தத்துவங்களையும் மாற்ற முடியும் தூய மனதின் நடைமுறை அத்தாட்சியானது உங்களால் இயற்கையை மாற்ற முடியும் சுய மாற்றம் என்பது இயற்கையை மாற்றும் இயற்கைக்கு முன்னால் மனிதர்கள் மற்றவர்களையும் மாற்ற முடியும் இயற்கையையும் மாற்ற முடியும் இதுதான் மனதின் தூய்மை சக்தியின் பாதிப்பாகும் ஓம் சாந்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம் தூய்மையினுடைய மகத்துவம் நாள் தூய்மை என்பது மாற்றத்திற்கான சக்தி என்பது ஓம் சாந்தி அனைவருக்கும் ஓம் சாந்தி எல்லாரும் நல்லா இருக்கிறோமா அப்படின்னு கேக்குறாங்க தீதி தூய்மை என்பது மாற்றத்திற்கான சக்தி என்பதை பற்றி சிந்திக்கின்றோம் அனுபவம் செய்கின்றோம் வெளியில் இருக்கும் சூழ்நிலைகள் ஆத்மாக்களினுடைய சுபாவ சமஸ்காரங்கள் விதவிதமான மாயாவினுடைய வெவ்வேறு ரூபங்களாகும் which is difficult குறிப்பாக ஏதோ ஒன்று நமக்கு கடினமாக இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்போ நாம என்ன செய்யணும்னா தூய்மையினுடைய சக்தியை பயன்படுத்தி அது கடினம் இல்லை அப்படின்னு நாம சொல்லணும் சூழ்நிலையின் அடிப்படையில் எந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டாலும் தூய்மையின் சக்தியின் மூலம் நம்மால் அதை மாற்ற முடியும் நாம் அதை செய்ய வேண்டும் எதையோ குறித்து நாம் வருத்தம் அடையும் பொழுது தூய்மையின் சக்தியின் மூலம் நாம் அவ்வாறு உணராமல் அதை மாற்ற வேண்டும் அல்லது ஏதோ ஒருவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது என்றால் நாம் தூய்மையின் சக்தியை பயன்படுத்தி அதை நம்பிக்கை உடையதாக நாம் மாற்ற வேண்டும் இதை பற்றி நான் சிந்தித்த பொழுது அது மிகவும் ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் தூய்மையினுடைய சக்தியை முழு நாளும் என்னால் பயன்படுத்த முடியுமானால் முதலில் எண்ணங்கள் அளவில் நான் தூய்மையின் சக்தியை பயன்படுத்த வேண்டும் நான் எண்ணங்களினால் பாதிப்படைய கூடாது ஏனென்றால் பலவிதமான சூழ்நிலைகளை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம் நாடகத்தினுடைய அந்த பல காட்சிகள் எப்பொழுதும் இருக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கு நான் எவ்வாறு பதிலளிக்கின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நான் எவ்வாறு பதில் அளிக்கின்றேன் என்பது தூய்மையின் சக்தியினால் வர வேண்டும் சில நேரங்களில் அது நடக்கவே நடக்காதுன்னு மனிதர்கள் சொல்வாங்க ஆனா நீங்க தூய்மையின் சக்தியை பயன்படுத்தும் பொழுது அது நடக்கும் அது நடந்தே தீர வேண்டும் முதலில் மாற்றம் என்பது எவ்விதமான எண்ணம் மேன்மையான எண்ணமாக இல்லாமல் இருந்தால் ஏன்னா மாயாவும் இந்த ரூபத்துல தான் வருது இல்லையா யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்க உங்களை வந்து அவ்வளவு தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற போது நான் வந்து உடனடியாக என்ன சொல்லணும்னா பாபா வந்து என்ன அப்படி சொல்லலையே நான் மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு தானே பாபா சொல்லியிருக்கார் நான் பாபா சொல்றதை நம்பணுமா இல்ல மனிதர்கள் சொல்றதை நான் நம்பணுமா உங்களால் அதை செய்ய முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்லலாம் ஆனா என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா என்னுடைய தூய்மை சக்தியின் மூலம் நான் நிச்சயமாக அதை அடைவேன் முழு நாளும் வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க தூய்மையின் சக்தியை வந்து சுய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பயன்படுத்த வேண்டும் முழு நாளும் எவ்வாறு தூய்மை சக்தியை வந்து உங்க எல்லாருக்கும் புரியுதா இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா என்னால வந்து அதை உணர முடியுது சக்தியை ஒவ்வொரு கணமும் வச்சிருக்கிறேன் என்னுடைய ஊக்கம் உற்சாகத்தை என்னுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறதுக்கு அனைவருக்காகவும் நான் அன்பை கொண்டிருக்கிறதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை கொண்டு இருப்பதற்கு ஒவ்வொரு நொடியும் நான் தூய்மை சக்தியை பயன்படுத்துகின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் நமக்கு இந்த சக்தி தேவைப்படுவதாக இருக்கின்றது தூய்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி இல்லையா ஆனே நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோமோ என்னவோ தெரியல ஆனா நாம வந்து நாளைக்கு கவனம் கொடுக்கணும் கவனம் கொடுத்து முழு நாளும் தூய்மை சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெனே நேரத்துல எண்ணங்கள் வரலாம் ஆனா எல்லாமே சரியா ஆயிடும் எப்படி வந்து ஒரு இயல்பான முறையில தூய்மையின் சக்தியை வந்து நான் பயன்படுத்தி சுய மாற்றத்தை நான் ஏற்படுத்துகின்றேன் அப்படின்னு நாம சோதனை பண்ணணும் சுய மாற்றம் என்பது ஒருவருடைய எண்ணங்களில் ஆரம்பமாகின்றது எண்ணங்கள் எந்த வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளில் நம்முடைய எண்ணங்களில் அந்த மாற்றத்தின் சக்தி அப்படிங்கிறது ஆரம்பமாகின்றது பாபா சொல்றாங்க அது ஒரு களிப்பூட்டும் பூட்டும் காட்சியாக உங்களுக்கு தென்படணும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அப்படின்னு பாபா சொல்றாங்க or even the nature அது ஒரு மனிதராக இருந்தாலும் சரி தத்துவங்களாக இருந்தாலும் சரி நாம் இயற்கையை ரொம்ப வந்து நாம ரொம்ப மகிழ்ச்சியோட நாம அனுபவிக்கிறோம் நல்ல விதத்துல ஆனா இயற்கைக்கு நாம் சேவை செய்யணும் எனக்கு ஞாபகம் இருக்கு சில ஆத்மாக்கள் வந்து சொன்னது எனக்கு நினைவு வருது எவ்வளவு நல்ல காத்தடிக்குது இவ்வளவு மரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு இந்த மலர்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை வந்து நாம் கேட்டிருக்கோம் ஆனா நாம் இயற்கைக்கு சேவை செய்யறோமா நம்முடைய அதிர்வலைகளின் மூலம் இயற்கைக்கு நாம் சேவை செய்கின்றோமா ஏன் வந்து ஏன் வந்து செடி கொழுக்க செடிக்கு அன்போடு அப்படின்னா என்ன வந்து அந்த செடி இயற்கை எப்படி எனக்கு சேவை பண்ணுதோ அதை எனக்கு அழகை கொண்டு வருது அதை பார்க்கறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்போ அது எனக்கு சேவை செய்யுது அப்ப நானும் திரும்ப வந்து என்னுடைய அன்பை கொடுப்பதன் மூலம் அந்த செடி கொடிகளுக்கு நான் சேவை செய்கின்றேன் அப்போ இது பாபா கூறும் அந்த விஷயங்களோட மிகவும் தொடர்புடைய விஷயமாக இருக்கு அப்ப பாபா எதை செய்தாலும் என்னுடைய நினைவுல இருந்து பாபா சொல்றார் அதனால் உங்கள்கிட்ட நீங்க பயன்படுத்தும் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்க பாராட்டணும் பெரிதாக கருதணும் எது நம்மகிட்ட இருந்தாலும் அதை பெரிய விஷயமாக நாம நினைக்கணும் எந்த அளவிற்கு எனக்கு அன்பு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வந்து எனக்கு இருக்கோ அந்த அளவிற்கு வந்து என்னால சேவை செய்ய முடியும் நான் வந்து எதையெல்லாம் மற்ற வெளியிலிருந்து நான் பெறுகின்றனோ நானும் கூட அதற்கு திரும்ப சேவை செய்யணும் அனைத்து நேரத்திலும் நானே செஞ்சிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை நான் பெறுவதாகவும் இருக்கின்றது இயற்கை நமக்கு சேவை செய்கின்றது அப்போ நான் பெறுகின்றேன் அப்படிங்கிற போது நான் அதை பாராட்டும் பொழுது அதற்கான அன்பான உணர்வுகளை நான் கொண்டிருக்க முடியும் எப்போதுமே நாம் என்ன சொல்வோம் எல்லாம் எதை செய்தாலும் நம்ம வந்து அன்போடு செய்யணும் ஒண்ணு வந்து ஒருமுகப்பட்ட முகப்பட்ட தன்மையோட நாம செய்யறது மற்றொன்று அன்போடு செய்யறது மன ஒருமுகப்பாடும் அது வந்து நம்ம ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனா நம்ம ஒரு காரியத்தை அன்போடு செய்யும் பொழுது நிச்சயமாக அங்க மன ஒருமைப்பாடு இருக்கு அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது அவ்வளவு சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சி இருக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுதே அது ரொம்ப ஒரு கடினமான நிர்பந்தப்படுத்தி கொள்ளும் காரியமாக இருக்காது ஆனால் மகிழ்ச்சி அனுபவமாகும் ஆகும் இப்படிப்பட்ட உறவு முறையை உங்களுடைய காரியங்களில் நீங்க வந்து கொண்டு வரணும் அப்ப சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஆனால் நாம் அன்போடு செய்ய வேண்டும் யாய் ஃபைன் ஆல்சோ இஸ் லைக் அன்பும் கூட உறவு முறை சம்பந்தப்பட்டது இயற்கையாக இருந்தாலும் ஆத்மாக்களாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அன்பு அவசியமாக இருக்கு இயற்கையாக எல்லா ஆத்மாக்களுக்காகவும் நாம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அன்பு இருக்கும் பொழுது நாம ஒத்துழைப்பை கொடுப்போம் அன்பு இருக்கும் பொழுது நாம் ஒரு சகோதர நண்பன் போல நாம் இருப்போம் மற்றவர்களுடைய அந்த சகவாசத்தை நாம் பாராட்டுவோம் ஏ வயது என்னவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல ஆனால் அந்த நாம் உறவு முறையை மகிழ்ச்சியோடு அனுபவம் செய்வோம் நான் பிரம்மா பாபாவை சந்தித்த போது பாபாவுக்கு எண்பத்தி மூணு வயது எனக்கு பதினைஞ்சு பதினாறு வயசு இருக்கும் ஆனா பாபா வந்து அவ்வளவு மும்முரமாக நம்ம வந்து வைத்திருப்பாங்க அந்த ஒரு உரையாடல்ல எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பாபாவுடைய வயதை பார்த்து இல்லை ஆனா இப்படிப்பட்ட மேன்மையான ஆன்மீகமான ஆத்மா என்னோட பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சாதாரண முறையில் அதாவது எளிமையா சாதாரணம் இல்ல சாரி எளிமையான முறையில் என் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் ஏன்னா நார்மலி இந்த குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தியாசமா இருக்கும் அவங்க கிட்ட போறப்போ ஆனா இங்க வந்து நீ என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதையை வந்து பாபா வச்சிருந்தார் நீ என்னுடைய குழந்தை இதனால நீ என்ன மாதிரி இருக்கிற தான் பாபா என்ன சொல்றார் நம்ம பாபா போல ஆகணும் சமமாக ஆகணும்னு சொல்றார் நாம அதை வந்து அனுபவம் பண்ணணும் இப்படி இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து எனக்கும் ஆச்சரியத்தை கொடுக்க கூடியதாக இருந்தது ஏன்னா பாபா வந்து முழு கல்பமும் வந்து நம்ம பாபாவோட இருக்கிறோம் நாம வந்து தொலைந்து போய் இருந்தோம் ஆனா இப்ப மீண்டும் பாபா நம்ம கண்டெடுத்திருக்கிறாங்க நம்ம சீக்கிரதே குழந்தைகள் யாரோ ஒருவரை நாம் சந்திக்கும் பொழுது நாம் முன்னவே சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஆத்மாவை ஒரு கல்பத்திற்கு பிறகு நாம் சந்திக்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒவ்வொரு கல்பமும் நாம் சந்திக்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டிருந்து நாம் ஒருவருக்கொருவர் சொந்தமானவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கும் ஏன்னா யாருமே புதியவர்கள் இல்லை இல்லையா நாம் எல்லாருமே வந்து பல பாகங்களை நடித்திருக்கின்றோம் பல பிரிவுகளில் நாம் சேர்ந்து ஒரு பாகத்தை நடித்திருக்கின்றோம் அப்போ நமக்கு இருக்கும் அந்த அன்பும் உறவு முறையும் எவ்வளவு இயல்பானதாக இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க நாம கவனம் கொடுக்கிறோம் ஒரு புது புதுதா ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து நாம கவனம் கொடுக்கிறோம் அதே நேரத்துல நான் அன்பு மிக்கவராக இருக்கணும் நான் வந்து வாங்க இது உங்களுடைய வீடு வந்து நம்ம சொல்லணும் அந்த இருக்கிற அந்த தரம் அப்படிங்கறது அன்புனால நிறைந்திருக்கணும் நாம் மற்றவர்களோடு அன்போடு அதை பகிர்ந்து கொள்ளணும் இப்படிப்பட்டது நம்முடைய உறவு முறையில இருக்கணும் பாபா கூறினார் நினைவு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது யூ ஆர் வெரி லைக் அனி நீங்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக லேசான தன்மையோட இருக்கிறீங்கன்னு பாபா சொன்னார் ஏன்னா நீங்க வந்து பழையதினுடைய அந்த கர்மத்தை எல்லாம் நீங்க அழிக்கிறீங்க நீங்க பல முறை இந்த கேள்விகளை வந்து கேட்டிருக்கீங்க என்ன நீங்க வந்து ஒரு பாவம் மிக்க ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பொழுது அந்த ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்களை உங்களை வந்து கொண்டுட்டு வரும் ஆனா பாபா என்ன சொல்றார் உங்களுடைய துல்லியம் நினைவு துல்லியமானதாக இருக்கும் பொழுது என்ன ஆகிடும் உங்களுடைய எண்ணங்கள் தமோவாக இருந்தால் கூட நீங்க சத்தோவாக மாற்றிவிட முடியும் அங்க எங்க வந்து துல்லியமான நினைவு இருக்கோ அந்த மாதிரி ஆழமான நினைவு இருக்கும் பொழுது அங்க வந்து அன்பு இருக்கு ஞானம் இருக்கு உறவுமுறை இருக்கு அப்படிங்கிற போது பாபாவின் நினைவு அப்படிங்கிறது துல்லியமாக இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எரிந்து விட போகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த பழைய எண்ணம் மீண்டும் வராது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மீண்டும் வராது இந்த ஆத்மாவுக்கு வந்து நான் ஏதோ நாளைக்கு காட்ட போறேன் இவங்க கிட்ட நான் ஏதோ சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு எதிர்மறையான ரொம்ப ஒரு கடினமான பலமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது இந்த பாபாவின் துல்லியமான நினைவு என்பது அதை மாற்றிவிடும் அந்த ஆத்மாவிற்காக உங்களால் அன்பு கொண்டிருக்க முடியும் அப்போது நீங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்க கூடியவர்களாக ஆகிடுவீங்க எல்லாருமே அதை உணரணும் நினைவு அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்றத்தை என்னுடைய உணர்வுகளில் கொண்டு வருகின்றது அங்க ஏதோ ஒரு அனல் நெருப்பு இருக்கு அக்னி இருக்கு அது வந்து எரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஆனா நம்முடைய உணர்வுகள் அப்படிங்கறது வந்து அவ்வளவு ஒரு பலமானதாக அன்பு நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் லேசான தன்மையா இருக்கணும் எனக்கு இது ரொம்ப முக்கியம் ஆனா பாபா என்ன சொல்றாரு அது எப்ப முடியும் அப்படின்னா உங்களுடைய பாப கர்வ கர்மங்கள் அழியும் பொழுதுதான் உங்களால மகிழ்ச்சியாகவும் லேசான தன்மையாக இருக்க முடியும் நான் ஒவ்வொரு நாளும் என்னை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சந்தோஷமாக இருப்பதற்கான யுகமாகும் அதன் கூடவே நாம் மேன்மையான காரியம் செய்யணும் அந்த மேன்மையான சேவை அப்படிங்கிறது நமக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் லேசான தன்மையை கொண்டு வருகின்றது நமக்கு இப்படிப்பட்ட அழகான நேரம் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நம்முடைய குடும்பம் எல்லாருமே நம்முடைய குடும்பம் நாம எங்க இருந்தாலும் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் சில நேரத்துல நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம் என்ன உலகாய குடும்பத்துல கூட இவ்வளவு நாள் எல்லாரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா வேலையின் காரணமாக புது உறவு முறைகள் வர்றதுனால எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க சேர்ந்து இருக்கின்றோம் எவ்வளவு நாளைக்கு நாம சேர்ந்து இருக்கிறோம் இல்லையா எவ்வளவு காலத்திற்கு அப்போ மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய நினைவின் மூலம் தூய்மையின் சக்தியின் மூலம் நாளை நாம் நிறைய நிறைய இடத்துல கொண்டாடுறாங்க நீங்க தூய்மையின் சக்தி உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க அந்த ஒரு தொடர்பை உண்மையான அன்பு அப்படிங்கற அந்த தொடர்பை மீண்டும் உருவாக்குங்க அனைவரோடும் பாபாவோடும் உங்களுடைய சொந்த சுயத்தினுடன் அந்த அன்பை வந்து பயன்படுத்துங்க தூய்மையின் சக்தியை பயன்படுத்துங்க மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தூய்மையின் சக்தியை பயன்படுத்துவோம் ஓம் சாந்தி தூய்மையின் மகத்துவம் தூய்மை மாற்றத்தின் சக்தியாகும் தூய்மையின் சக்தி என்பது அவ்வளவு மேன்மையானது அதாவது உங்களுடைய தூய மனதின் மூலம் அதாவது உங்கள் தூய மனோபாவத்தின் மூலம் இயற்கையையும் தத்துவங்களையும் உங்களால் மாற்றக்கூடியதாக இருக்கிறது நடைமுறை அத்தாட்சியானது இயற்கையை உங்களால் மாற்றக்கூடியதாக இருக்கிறது சுய மாற்றம் என்பது இயற்கையை மாற்ற செய்கிறது இயற்கைக்கு முன்பு மனிதர்கள் சுய மாற்றத்தின் மூலம் மற்றவர்களையும் மாற்ற முடியும் தத்துவங்களையும் மாற்ற முடியும் இதுவே தூய மனதின் சக்தியின் பிரபாவமாகும் பவித்ரதா மகான் தூய்மை என்பது மகான் தன்மை வாய்ந்தது தூய்மையின் சக்தி என்பது அவ்வளவு மேன்மையானதாகும் தூய்மையான மனதின் சக்தியின் மூலம் அதாவது தூய்மையான மனோபாவத்தின் மூலம் உங்களால் இயற்கையையும் தத்துவங்களையும் மாற்ற முடிகின்றது மனம் சுத்தமாக இருக்கும் பொழுது தூய்மையாக இருக்கும்போது அதனுடைய நடைமுறை அத்தாட்சியானது தத்துவங்களை மாற்ற முடியும் மாற்றம் என்பது மாற்றக்கூடியதாகும் இயற்கைக்கு முன்னால் மனிதர்கள் இருக்கிறார்கள் சுய மாற்றத்தின் மூலம் இயற்கையையும் மாற்ற முடியும் மற்றவர்களையும் மாற்ற முடியும் இப்படிப்பட்ட மனதினுடைய தூய சக்தியின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நம்மால் பார்க்க முடியும் ஓம் சாந்தி